இப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் இது மூலமாக சொல்ல விரும்புகிறது, நீங்கள் பெரியார்னாவே வந்து திராவிட அரசியலுக்கு போகிறாரான்னு நீங்கள் ஒரு எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க, ஊடகங்கள் எல்லாருமே விவாதிக்கிறீங்க. இதிலேருந்து தெரியுதா பெரியார் வந்து ஒரு திராவிட குறியீடு, ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கோ தமிழர்களுக்கோ அது ஒரு குறியீடோ அடையாளமோ கிடையாது. இப்போ தம்பி விஜய் வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு தான் முதல்ல வைக்கிறாரு மாலை, அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்கல. நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியலுக்கு போகிறாரா அப்படிலாம் ஒன்றும் பேசலையே நீங்கள். திடீர்னு ஐயா பெரியாருக்கு மாலை, பெரியாருக்கு மாலை யார் வைக்கல? நாங்கள் கூட வைப்போம். நாங்கள் பிறந்த நாளாக போட்டுறது இல்லை, எங்கள் மரபு தமிழர் மரபு. இப்போ இப்படி பாருங்களேன், பிறக்கும்போது எங்கள் ஐயா வந்து தெய்வ திருமகன் இல்லை, பிறக்கும்போது தியாகி இமானுவேல் கிடையாது, பிறக்கும்போது பெருந்தலைவர் காமராஜ் கிடையாது, பிறக்கும்போது எங்கள் பாட்டங்கி முப்பாட்டங்கி வந்து கப்பல் ஒட்டிய தமிழில் வா உ சிதம்பரனாருங்கிறது உங்களுக்கு புரியுது. அப்போ ஒரு மரணத்தின் போது அவன் வாழும்போது வாழ்க்கை எப்படி சம்பார்ந்து வாழ்ந்து முடிக்கிறானோ அதை வச்சு தான் தமிழ் மக்கள் வந்து நினைவை தான் போச்சிருக்கிறாங்க. சில வாய்ப்பாக எங்களுக்கு எங்கள் புலித்தேவன் எங்கள் பாட்டன் பிறந்ததும் இறந்ததும் தெரியாது. இப்போ எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவருக்கு வந்து பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்றா இருக்குது. இந்த மாதிரி சிலது அறியாமல் போயிடுறதுனால நாங்கள் பிறந்த நாளையே கொண்டாடி விட்டுருவோம். மற்ற எல்லாமே நினைவு தினத்தை தான் போற்றுவோம். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நாங்கள் இறந்தவரை தான் எங்கள் முன்னோர்கள் குலதெய்வமாகறாங்க. இப்போ எனக்கு காளி வீரமாகாளி, இன்னொருத்தருக்கு வேறு ஐயனார், இன்னொருத்தருக்கு சொல்லமாடை இருக்குது, இன்னொருத்தர் கருப்புசாமி இருக்குன்னா எங்கள் மூதாதைகள் தான். அவங்க இறக்கும்போது தான் தெய்வமாகறாங்களே ஒழி இருக்கும்போது எங்களை மாதிரி எங்கள் கூட வாழ்ந்தவங்க தான். அது எங்கள் மரபு. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பெரியாருக்குன்னு பிறந்த நாளே கொண்டாடல. ஆனால் நினைவு தினத்தப்போ நாங்களும் தான் பூ போட்டு மாலை செய்வோம், மரியாதை செய்வோம். இப்போ அதில் இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு திராவிட இதாகிறாரா அரசியல் ஆகிறாரா அப்படின்னா அவர் பேசாமல் நீங்களே பேசிட்டுக்கிறீங்க. அவர் சொல்லணும் நாங்கள் என்ன பெரியாரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு. பெரியாருங்கிறது நீங்கள் எல்லாருமே நீங்கள் சொல்கிறத பற்றி பார்க்கும்போது பெரியார் அப்படின்னாவே திராவிட அடையாளம், திராவிட குறியீடு, பெரியாருக்கு மாலை போட்டாலே திராவிட அரசியலுக்குள்ளே வர்றாரா அப்படி கேட்குறீங்க. இப்போ தெரியுதா பெரியார் தமிழர்களுக்கு அடையாளமும் இல்லை தலைவரும் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இல்லை, ஓராயிரம் அடையாளம் இருக்குது. பெரியாருக்கு முன்பு இருந்த பல பெரியார்கள் எங்கிட்ட தோண்டிருக்காங்கல்ல. பெரியாருக்கும் மூத்தவர் எங்கள் தாத்தா சிங்காரவேலர், எங்களுடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர். அவர் காலத்திலே அதுக்கு இணையாக இருந்து கலப்பணி செஞ்ச எங்கள் தாத்தா சிவானந்தம் இருக்கிறார், பல பெரிய மேதைகள் இருக்கிறாங்க. அதனால் அதை பெரியாரும் ஒரு அடையாளம்,